பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை மற்ற மாநிலங்களை விட அதிகபட்சமாக தமிழகத்தில் குறைக்க வேண்டும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் வரும் 9ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு வட தமிழக கடலோர பகுதிகளில் அதி கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கேரளாவில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை மறுநாள் முதல் பள்ளிகள் திறப்பு கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்ற பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல் நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு இலவச உணவு தானியம் வழங்கும் பணி நீட்டிக்கப்படாது உணவு தானியங்கள் பழக்கம் அதிகரித்துள்ளதால் திட்டம் நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு நவம்பர் மாத இறுதிக்குள் 100% தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்படும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 10,929 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி ஒரே நாளில் 392 பேர் மரணமடைந்த நிலையில் 12,509 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்